ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்ப வாங்க ஒரு சூப்பரான கிரேவி கத்திரிக்காய் வச்சு எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 ல இருந்து 6 கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிரேவி பண்றதுக்கு. இப்போ இந்த கத்திரிக்காவை கட் பண்ணாம முழுசாவே நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காயை இப்போ நம்ம வேக வச்சிரலாம். வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நம்ம இந்த கத்திரிக்காயை வச்சு இப்ப வேக வச்சிரலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வச்சிடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இது வெந்துட்டு இருக்கிற டைம்ல நம்ம இதுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1/4 ஸ்பூன் சோம்பு, அடுத்து ஒரு ஏலக்காய் எடுத்து இது மாதிரி நசிச்சு போட்டுக்கோங்க. இது மாதிரி போடுறதுனால கிரேவியில ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பரா கிடைக்கும். அடுத்து ஒரு சின்ன சைஸ் அன்னாச்சி பூ 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, அடுத்து ஒரு 1 ஸ்பூன் கடுகு, அடுத்து ஒரு பிரியாணி இலை. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம போட்ட கரம் மசாலா ஓரளவுக்கு நல்லா வறுத்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து நேர கீறி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கிரேவிக்கு எப்பவுமே வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதனால நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட கலர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலர் ஆன பிறகு இதுல ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி அதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழமா எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளியை இது மாதிரி பொடிசா கட் பண்ணி போடும்போது இது சீக்கிரமா வதங்கி கிடைக்கும், நமக்கு டைமும் ஓரளவுக்கு நல்லா சேவ் ஆகும். இப்ப பாருங்க, நம்ம போட்ட தக்காளியோட ஷேப் எதுவுமே இல்லாம ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பாத்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வறுத்தரிச்ச ஜீரகத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து ஒரு 1 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல 1/4 கப் அளவுக்கு லைட்டா புளிச்சு தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல ஊத்திடலாம். தயிர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க தண்ணி கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இப்ப பாருங்க, நம்ம ஊத்தின தயிரோட தடமே இல்லாம ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த கிரேவில இருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கிற நேரத்துல நம்ம வேக வச்ச கத்திரிக்காய் என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஓபன் பண்ணி பாருங்க. பாருங்க, கத்திரிக்காய் நல்ல சாஃப்டா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தட்டல எடுத்து ஆற வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா ஆறின பிறகு அது மேல உள்ள தொலியெல்லாம் நல்லா உரிச்சிட்டு அது மேல உள்ள காம்பையும் கட் பண்ணி எடுத்துட்டு கத்திரிக்காய ஓரளவுக்கு நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை அப்படியே கட் பண்ணி போடலாம் அப்படின்னு கூட சில பேர் கேட்பீங்க. ஆனா இந்த கிரேவிக்கு கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வரணும், அதனாலதான் வேக வச்சு போடுறோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ரெடி பண்ண கிரேவி எல்லாமே கத்திரிக்காயில நல்லா அப்சர்வ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கரண்டியை வச்சு இது மாதிரி நல்லா அமத்தி கூட விட்டுக்கரலாம். கத்தரிக்காய் மசிய மசிய இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
பாருங்க சூப்பரா mix ஆயிட்டு வருது இந்த டைம்ல கடைசியா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் அதை இதல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி ஊற்றலாம் கரம் மசாலாவை நம்ம கடைசில தான் போடணும் அப்பதான் கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இப்போ இந்த கத்திரிக்கா அந்த மசாலாவோட சேர்த்து ஓரளவுக்கு நல்ல திக்காய் வரட்டும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல வச்சு மூடி வச்சிரலாம் மூடி வைக்கும்போது இந்த மாதிரி லைட்டா ஓபன் விட்டு மூடிவேங்க அப்பதான் இதல இருந்து ஓரளவுக்கு நல்ல சூப்பரா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாருங்க சூப்பரா இதல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியா இதல ஒரு ஒரு கொத்தளவு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன் அதை இதல தூவி விட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா mix பண்ணி ஊற்றலாம் அவ்ளோதான் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான கத்திரிக்கா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி பிரியாணி புலாவ் சாதம் இது எல்லாத்துக்குமே சம பெர்ஃபெக்ட்டான மேட்சிங்கா இருக்கும் என்ன फ्रेंड्स டுடே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க